மீட்டர் கெட்டு வந்தாலும் சரி 100 மீட்டர் கெட்டு வந்தாலும் சரி ஒரே பிரைஸ் தான் மேடம். ஹோல்சேல் வேற சீப்பஸ்ட் பிரைஸ் தான், ஹோல்சேல் பிரைஸ் தான். ஓகே, கிரஷ் டைப்ல மாதிரி வரும் உங்களுக்கு. கிரஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் மாதிரி வரும் உங்களுக்கு இந்த பிரைஸ். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் காட்டன் மிக்சிங்லயே உங்களுக்கு வந்து வருதுங்க. 100 ரூபாய் தான் இதெல்லாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா மீட்டர் வந்து 100 ரூபாய் வரும். ஓகே, பால்கனி சைடுல எல்லாம் போற வந்து இது பிவிசி பிளைன்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நல்லா வந்து இது வெயிலுக்கு மழைக்கு காத்துக்கெல்லாம் நல்லா தாங்கும். இது தண்ணி எல்லாம் பட்டாலும் ஒண்ணும் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுங்க. இந்த மாதிரி டைப் உங்களுக்கு வருங்க மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா 25 mm, 30, 35 mm, 45 mm எல்லாம் இருக்கு. நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாயில இருந்து இருக்குங்க. 50 ரூபாயில இருந்து கிரீன் கிராஸ். ஆமாங்க, கர்டன்ஸ் போட்டாவே சவுண்ட் வராதுங்களா? ஆமாங்க, ஹோம் அதாவது ஹோம் தியேட்டர் கர்டன்ஸ் வாங்க. இது பிளாக் அவுட், இது தமிழ்நாடு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எங்க வேணா பண்ணிக்கலாங்க. சரி சரி, ஓகே ஓகே. நீங்க ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும், வீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது நீங்க கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி வெளியூர் இருந்தாலும் சரி, சரிங்க, அதெல்லாம் வந்து நாங்க வந்து எங்க சைட்ல இருந்து பர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர்ஸ் உங்களுக்கு. உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் நீங்க திங்கிங் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வால் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க, இது நெட்லன் விண்டோ டோருங்க மேடம். சரிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டுங்க உங்களுக்கு. உங்களுக்கு இது மேக்னெட் டைப் விண்டோ இது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் டைப், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாக் டைப்புங்க இது உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரிச் கர்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல தாங்க இருக்கும். இந்த ஷாப்ல இருக்கிற கர்டன்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். கர்டன்ஸ், அதுக்கப்புறம் பிளைண்ட்ஸ், அதெல்லாமே நம்ம பார்த்துலாம். ஆஃபீஸ் யூஸ்க்கு, கமர்ஷியல் யூஸ்க்கு இருக்கு, டொமஸ்டிக் யூஸ்க்கு இருக்கு. நீங்க வீட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஹோல்சேல் ஷாப் தான், பட் ரீட்டைலுக்கு அவைலபிள். நீங்க வந்து ரீட்டைலுக்கு எடுத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு ஹோல்சேல் விலை தான். 100 ரூபாயில இருந்து இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே நம்ம பார்த்துடலாம். ரெடிமேட்ல வேணும் அப்படின்னா கூட இருக்கு. இல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோல்ஸ்ல பார்த்து வாங்கிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்னென்னு பாத்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிந்தாமணி சிக்னல் இருக்கு இல்லையா, மேட்டுப்பாளையம் ரோட் சிந்தாமணி சிக்னல் இருந்து அங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஒரு 5-6 கடை தள்ளி வந்தோம் அப்படின்னா மெயின் ரோட்லேயே ஷாப் லொகேட் ஆயிருக்கு. வரும்போது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்ப கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்க, உங்களுக்கு நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இப்போது 100 ரூபீஸ் அப்படின்றது என்னென்ன மாதிரி வெரைட்டி வருங்க? நம்ம 100 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ் டைப்பில் மாதிரி வருங்க உங்களுக்கு. க்ரஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மாதிரி வரும் உங்களுக்கு இந்த ப்ரைஸு. ஓ சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பு காட்டன் மிக்சிங்லேயும் உங்களுக்கு வந்து வருதுங்க. 100 ரூபாய் தான் இதெல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து 100 ரூபாய் வரும். ஓகே, விண்டோக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ எடுக்கணும் விண்டோஸ்க்கு அப்படின்னு? ஒரு விண்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 பீஸ் போடலாம், இல்லை 3 பீஸ் போடலாம். அந்த ஃப்ளீட் வந்து நெருக்கமாக வேணும்னா இப்போ 4x4 விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ளீட் வந்து சில பேர் எதிர்பார்ப்பாங்க, அதான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 மீட்டர் வேணும். அதுவே கொஞ்சம் சுருக்கமாக ஃப்ளீட்ஸ் கம்மியாக போனோம்னா உங்களுக்கு 3.5 மீட்டர் வருங்க, 4x4க்கு. ஓகே ஓகே, நல்லா ஃபுல் பிரிண்டாக வேணும் அப்படின்னா எதோ சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள்? ஃப்ளோரல் பிரிண்ட் அப்படின்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து 180 வருதுங்க. 180 வருதுங்க. இதில் வந்து ஃப்ளோரல் டைப்புங்க. ஓ சரி, இது ஃப்ளோரல் சாட்டின் கிளாத்துங்க வாங்க இது. சரிங்க, இது வந்து எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, கலர் ஃபேட் ஆகிறது அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க உங்களுக்கு. ஸ்டிச் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா யூஸ் பண்ணலாம். ஓ சரி சரிங்க, இதெல்லாமே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஆமாங்க மேடம், இது வந்து ஷியர் கிளாத்துங்க வாங்க மேடம். சரிங்க, இது வந்து நம்ம பிரெஞ்ச் விண்டோ இந்த மாதிரி அதுக்கு மெயின் கிளாத்துக்கு பின்னாடி போற மாதிரி இது. ஓ சரி சரி, இதெல்லாம் கொஞ்சம் எம்போஸ் ஆன மாதிரி இருக்கு இதெல்லாம். ஆமாங்க மேடம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 150 மேடம். இது வந்து இதுதான் மீட்டர் மேடம், இது வந்து எம்போசிங் டைப்பிங் மேடம். சரிங்க, இது அந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சரி, எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, கலர் ஃபேடிங் பிரிண்டிங் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஃபுல் நெட்டா வேணும்னா எது காட்டுவீங்க நீங்க? ஃபுல் நெட்டா வேணும் பாங்க, ஒயிட் இல்லாம அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குங்க? ஃபுல் நெட்டா வேணும்னா உங்களுக்கு இந்த ப்ரௌனிஷ் இருக்கு பாத்தீங்களா மேடம். ஓ இது ஃபுல் நெட்டு? ஆமாங்க மேடம். ஓ சூப்பருங்க, இது எவ்வளோ வருது பிரதர்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்ரு வந்து 120 தான். 120 தான், 120. சரி சரி, ஓகே ஓகே. நம்மள்ட்ட ரேட் வைஸ் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான் மேடம். சரி சரிங்க, ஹோல்சேல் ப்ரைஸ் நாங்கள் வந்து கொடுத்துட்டு. ஓ சரி சரிங்க, இப்போ பல்காக எடுக்கிறது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஹோட்டல் பல்க், அதாவது நீங்கள் வந்து 1 மீட்டர் கெட்டு வந்தாலும் சரி 100 மீட்டர் கெட்டு வந்தாலும் சரி ஒரே ப்ரைஸ் தான் மேடம். ஹோல்சேல் சீப்பஸ்ட் ப்ரைஸ் தான், ஹோல்சேல் ப்ரைஸ் தான். ஓகே, இதெல்லாம் நீங்கள் இந்த சைடு பார்க்கறது எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி தருங்க. இப்போ நீங்கள் கேட்லாக்ல இருக்குங்க மேடம் இந்த டிசைன்ஸ் எல்லாம். ஓகே, இந்த கேட்லாக்ல நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓ சரி சரி, இப்போ ரெடிமேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 இருக்குங்க விண்டோ. ஓ இதெல்லாம் வந்து பீஸ் வந்து விண்டோ பீஸ் 250ங்க, 250. டோர் வந்து 280ங்க இது. ஓ சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீப்பர் பெஸ்ட்டில் பண்ணிக்கலாங்க. சரி சரி, நீங்கள் நியூ ஹவுஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போகிறதாங்க ஒரு அழகு. ஓ சரி, ரெடிமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ்க்கு ஓகேங்க மேடம். ஓகே ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடிமேட்ஸ் தான். இது ரேட் கம்மியாக இருக்குது, வாஷ் பண்ணால் கலர்லாம் போகும், அதெல்லாம் எந்த
ப்ராப்ளம் எதுவும் வராது. ஓ சரி சரிங்க. ஓகே உங்களுக்கு வந்து இது பிளைன்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் டைப்ங்க. சரிங்க. இது கொஞ்சம் இது ரெடிமேட் டைப் தாங்க இது. ஓ சரிங்க. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெரூன் இருக்கு. ஓகே. பர்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ளோரல் டைப்ங்க இது. ஓ இதெல்லாம் இது வந்து சாட்டினுங்க இது. ஓ சரிங்க. இது குவாலிட்டியா இருக்கு. இது Black Wood சாட்டினுங்க இது. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சமும் நல்லா தடுத்துறோம் உங்களுக்கு. ஓ சரி. வெயில் உள்ள வராது. ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க. இது வந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு. ஓ என்ன பிரைஸ் வருதுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ வந்து 350ங்க. டோர் வந்து 400 வருதுங்க பர் பீஸ். இப்போ கலர்ஸ் சூஸ் பண்ணனும் அப்படினா எப்படி? நம்ம கேட்டலாக் பார்க்கணுங்களா இல்ல ரெடி ரெடிமேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் கலெக்ஷன்ஸ் தான் மேடம் வரும். சரிங்க. நீங்க வந்து ஓன் பர்பஸ் ஓன் ஹவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி போற மாதிரி தான் கேட்டலாக் வந்து பாத்தீங்கன்னா 10-50 கேட்டலாக் வச்சிருக்கோம். அதல எந்த கேட்டலாக் அதாவது ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கங்க. மீட்டர் வந்து 120 ல இருந்து இருக்குங்க. 120 ல இருந்து பாத்தீங்கன்னா 700 வரையும் இருக்கு மீட்டர். சரிங்க. அது பர்టిక్యులர் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கேட்டலாக்ஸ். இது வந்து கேட்டலாக்ங்க. ஓ சரி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெடிமேட் கர்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கல, ரெண்டல் ரெண்டல் வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் கர்டன்ஸ் பிடிக்கல அப்படின்னா நாங்க இந்த இதுல வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுல கிளாத் இல்லைங்களா? ஆமா கிளாத். சரி சரி. இதுல அவங்க சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளவு நாள் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க? நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேஸ்ல பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓ சரி. நல்லா பினிஷிங்கா வேணும்னா ஒரு 5 டேஸ்ல கொடுத்துருவோம். நீங்களே ஃபிட்டிங்கும் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமாங்க மேடம், நாங்களே இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். பைப்ல இருந்து அக்சசரிஸ்ல இருந்து ஃபிட்டிங்ல இருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நாங்களே கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். ராடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 10 ரூபா தாங்களா? ஆமா சரி. இந்த ராடு கிளாம்பு பாத்தீங்கன்னா இதான் கிளாம்புங்க. இது வந்து 20 ரூபா தாங்க. டூம் வந்து 10 ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி சரி. அப்படியே எஸ்எஸ் பைப்பு, எஸ்எஸ் கிளாம்பு, ஆன்டிக் பைப்பு, ஆன்டிக் கிளாம்பு. அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா ஆரஞ்சு கலர் இருக்கு, ஒயிட் கலர் இருக்கு. இதெல்லாம் வெரைட்டிஸ். அதே மாதிரி ஆன்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி டைப்ங்க பைப்பு. ஓகே. கொஞ்சம் ரிச் லுக்கா இருக்கும். ஆமாங்களா? ஆமா. நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் கர்ட்டன்ஸ்னா என்னந்த மாதிரிங்க? லைக் கஸ்டமைஸ் இப்ப வந்து இப்ப எல்லோ பாத்தீங்கன்னா வெச்சீங்க, இதெல்லாம் கஸ்டமைஸ் தான் இது. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டிச்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளீட் இது. ஓகே. இது ட்ராக்குக்கும் போடலாம், பைப்புக்கும் போடலாம். சரிங்க. ஃபுல் கவர் ஆன மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் கஸ்டமைஸ் தான் இது. ஓ சரி சரிங்க. இது ஃபினிஷிங் பாத்துக்கங்க. இப்ப இருக்குங்க நல்ல ப்ளீட்டடா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங் டைப்ங்க இது. இது வந்து பைப்பு தெரியற மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து ஹைலைட் ஸ்டிச்சிங் சொல்லுவாங்க. சரிங்க. இது வந்து ரிங் வந்து எஸ்எஸ் பைப்பு கலருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரிங் வந்து எஸ்எஸ் கலர்ல இருக்குங்க. ஓ சரி. இது வந்து ஹைலைட் ஸ்டிச்சிங் சொல்லுவாங்க. சரிங்க. இதெல்லாம் கஸ்டமைஸ் தான். இது எல்லாமே கஸ்டமைஸ் தான் உங்களுக்கு. கஸ்டமைஸ் நீங்களே அந்த ஆப்ஷனும் கொடுப்பீங்களா? ஆமாம், கேட்டலாக்ங்கள்ட்ட இருக்கு. கேட்டலாக்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க, வால்பேப்பர்ஸ் அந்த இன்டீரியர் ஒர்க்கு பார்த்து அதை மேட்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஷியர் கிளாத்துங்க வாங்க இது. சரி. ஓகே. ஷியர் கிளாத் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஆமாம், ஷியர் கிளாத். ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் கிளாத் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கர்டன்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெயின் கர்டன்ஸ். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து வால் பெயிண்டிங், வால் பேப்பர்ஸ் அந்த இன்டீரியர் ஒர்க்கு டைல்ஸு மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களோட அந்த ஃபிட்டிங் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாங்க. ஆமாம். சரி. அதாவது கிளாத் மீட்டுக்கு தனியாக வந்துருங்க, ஸ்டிச்சிங் தனி சார்ஜ் வந்துருங்க, பைபாட் அக்சசரிஸ் சார்ஜ் எல்லாமே செப்பரேட் சார்ஜஸ். ஓகே. இதில் என்ன பிரதர்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் போர்டுங்க இது. ஓகே. இது ஹெட் போர்டு நம்ம கட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாயிர அந்த இது. ஓகே. தலை அடிபடாம இருக்கிறதுக்கு. ஆமாங்க. ஓகே. குஷன் எல்லாமே இல்லையா? இதுல எவ்வளவு வெரைட்டிஸ் வரும்? இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஓகே. அது அவங்களுக்கு வந்து நாங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் PDF அனுப்பிச்சு விட்டுருவோம். அவங்க எந்த மாடல் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்களோ அந்த மாடலுக்கு நாங்கள் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஹெட் போர்டு இந்த கலர்ல இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த டைப்ல இருக்குங்க. ஓ சரி சரிங்க. ஓகே. நம்ம அந்த காட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது நாங்க வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவோம். அந்த ஆப்ஷன் பார்த்து அவங்க சூஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருவாங்க, நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க. பிரதர், பிளைண்ட் எல்லாம் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு? பிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் பிளைண்ட்ஸ், அவுட்டோர் பிளைண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆபீஸ் பிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. சரிங்க. இப்போ உதாரணத்துக்கு இது பாத்தீங்கன்னா இது வந்து இன்டீரியர் பிளைண்ட்ஸ்ங்க, வீட்டுக்கு வந்து போடுறதுங்க. இது ஃபுல்லா இப்போ வந்து மறைச்சிருக்கோம். ஓகே. வெளிச்சம் வந்து உள்ள வராதுங்க மேடம். சரிங்க. அப்படி வேணும்னா வெளிச்சம் வேணா சும்மா கை நுனி அளவுக்கு இப்படி இது பண்ணீங்கனாலே போதும். ஓகே. வெளிச்சம் வச்சுக்கலாம். சரி. இல்லட்னா இப்படி நுனி அளவுக்கு இப்படி மறைச்சுக்கலாம், அவ்வளவுதாங்க. ஃபுல் பிளைண்ட் ஆயிரும். ஆமா. ஓ சரி சரி. இது வந்து இன்டீரியர் பிளைண்ட்ஸ், ஜீப்ரா பிளைண்ட்ஸ் சொல்வாங்க இது. சரிங்க. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டோர் பிளைண்ட்ஸ். இப்போ வெயிலுக்கு மலைக்கு காத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பால்கனி சைடுல எல்லாம் போற வந்து இது PVC பிளைண்ட்ஸ் சொல்வாங்க. ஓகே. இதுக்கு வந்து நல்லா வந்து இது வெயிலுக்கு மலைக்கு காத்துக்கெல்லாம் நல்லா தாங்கும். இது தண்ணி எல்லாம் பட்டாலும் ஒண்ணும் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுங்க. சரி. ஒண்ணுமே ஆகாது. இதுதான் அவுட்டோர் பிளைண்ட்ஸ் சொல்லுவோம் இது. சரி சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா PVC பிளைண்ட்ஸ் சொல்லுவோம். இது அவுட்டோருக்கு போறதுங்க. இதுல என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபால இருந்து இருக்கு. 110 ரூபால இருந்து நம்ம எடுத்து சூஸ் பண்ற மெஷர்மென்ட் பொறுத்து மாறும் இல்லீங்களா? ஜீப்ரா பிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரி சரிங்க. ஓகே. நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ரோலர் பிளைண்ட்ஸ்ங்க இது. ஓ சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மேலே ஏத்திக்கலாம், ஃபுல்லா கீழே இறக்கிக்கலாம்.
ஓகே ஒண்ணுமே இருக்காது ஓகே ஃபுல்லா ப்ளைண்டா இருக்கும் ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு போடலாங்க சரி ஆபீஸ்ல ஆபீஸ்க்கு போடலாங்க ஓகே இதெல்லாம் வீட் परपஸ்க்கு இது வந்து வீட் परपஸ்ங்க இன்டீரியர் ப்ளைண்ட்ஸ் இது அவுட்டோர் ப்ளைண்ட்ஸ் இது ஆபீஸ் இன்னொன்னு ஆபீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நீ கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா பாத்தீங்கன்னா வெர்டிகல் ப்ளைண்ட்ஸ் சொல்வாங்க ஓகே ஓ இது அந்த வெர்டிகல் ப்ளைண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு ஸ்லைட் ஆகிக்கிற மாதிரி ஆமா ஸ்லைட் ஆகிக்கும் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் தான் இது ஓகே இதுல எவ்வளவு வருதுங்க எதுங்க மேடம் இப்போ நீங்க காட்றது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 தான் மேடம் 60 தான் இதெல்லாம் ஜீப்ரா ப்ளைன்ஸ்ங்க இதெல்லாம் ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 200 மாடல்ஸ் இருக்குங்க இது ஓகே ஓகேங்க நீங்க எந்த மாடல் சொல்றீங்களோ அந்த மாடல்ஸ் தோந்த மாதிரி ரேட் வருங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு ஓகே ஓகே சோ இதுதான் அந்த மாடல்ஸ்ங்க ஜீப்ரா ப்ளைன்ஸ் எப்படி வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆமாங்க ஓ சரி தமிழ்நாடு ஸ்டேட் டு ஸ்டேட் எங்க வேணா பண்ணிக்கலாம் அதான் சரி சரி ஓகே ஓகே நீங்கள் ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் வீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஓகே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி வெளியூர் இருந்தாலும் சரி சரிங்க அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க சரிங்க இப்போ நான் உங்களுக்கு கேட்லாக் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த கேட்லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டார்க் லைட் அப்படி மிக்ஸ் பண்ணி போடுறதுதான் எங்கள் கான்செப்ட் சரி சரி இப்போ லைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலையும் டார்க் வந்து சைட்லேயும் போடுறதுங்க ஓகே உதாரணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கலர் இந்த மாதிரி சென்டர்ல போட்டு டார்க் கலர்ல வந்து சைடுல போட்டுக்கலாம் இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் காட்டன் சொல்லுவாங்க உங்களுக்கு இது எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகே ஓகே இதல நீங்களே அந்த காம்பினேஷன் கொடுத்துருவீங்களா இல்ல அவங்க சொல்ற கஸ்டமைசேஷன் கஸ்டமர் சொல்லுவாங்க நாங்களும் சொல்லுவோம் அந்த வால் பெயிண்டிங் பொறுத்துங்க ஓ சரி சரி அவங்க சாய்ஸ் பண்ற பெயிண்ட் பொறுத்து நீங்க சொல்லுவீங்க ஆமா இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் காட்டன் சொல்லுவாங்க ஓ சரி நான் இந்த கர்ட்டன்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கு இந்த டபுள் ஷேடட்ல கொடுத்துருக்கு இதெல்லாம் ஆமா இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெச்சுக்கங்களே இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த கலர் சாய்ஸ் பண்றீங்க இது வந்து நார்மல் இந்த மாதிரி டைப்பு உங்களுக்கு வருங்க மேடம் இது வந்து பார்த்தீங்கன்னா 25 mm 30-35 mm 45 mm எல்லாம் இருக்கு நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து இருக்குங்க 50 ரூபாலேருந்து க்ரீன் கிராஸ் ஆமாங்க ஸ்கொயர் ஃபீட் அந்த mm பொறுத்து ஓகே ஓகே ரேட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகே ஓகே இது கிராஸ் மட்டும் பண்ணுறோம் ஓகே வால் பேப்பர்ஸ் எல்லாங்க வால் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குங்க மேடம் அது கேட்லாக்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே உங்களுக்கு காமிக்கிறேன் நான் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வால் பேப்பர்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நீங்கள் திங்கிங் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதை சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு வால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணி கொடுத்துருவோம் என்ன ப்ரைஸ் தான் ஆரம்பிக்குதுங்க நம்மளுக்கு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ஸ்டார்டிங் இருக்குது சரிங்க பேசிக்கு ஓகே நிறைய ரோல்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் கலர் சூஸ் பண்ணுற பொறுத்து இதில் டைல்ஸ் மாதிரியே இருக்குது டச் பண்ணும்போது நல்லா எம்போஸ் ஆகி இருக்குது எல்லாமே ஓகே ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த வால் பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு இது கஸ்டமைஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே நான் இதெல்லாமே என்னது நெட்லான் டோர் பாத்தீங்க ஆமாங்க இது நெட்லான் விண்டோ டோருங்க மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட்டிங் ஓகே உங்களுக்கு உங்களுக்கு இது மேக்னெட் டைப் விண்டோ இது அதுவே வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் டைப் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாக் டைப்புங்க இது உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓ ரெண்டு பேட்டர்ன் ஆமா லாக் டைப் இப்போ லாக் டைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கம்மிங்க உங்களுக்கு ஓகே சரிங்க மேக்னெட்ங்க மேக்னெட் வந்து லாக் டைப் விட கொஞ்சம் ಜಾஸ்தி சரி சரி ஓகே மேக்னெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 220 க்கு பண்ணிக்கிறங்க ஓகே லாக் டைப் வந்து பாத்தீங்கன்னா 160 பண்றாங்க உங்களுக்கு ஓ சரிங்க ஓகே கஸ்டமைஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இது விண்டோஸ் காணது இல்லீங்களா ஆமா டோர்ஸ்க்குங்க எங்க மேடம் டோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நான் காமிக்கறேன் உங்களுக்கு இது வந்து ஸ்லைடிங் ஆமா ஓ இது இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு மேடம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் உங்களுக்கு என்ன தீம்ஸ் ஏதா இருக்குதோ அதை நம்ம செட் பண்ணி நம்ம ஓ இங்க வந்து நம்ம தீம் செட் பண்ணலாமா ஓ தீம் செட் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓ இதனே என்ன பிரைஸ் காஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 280 ல இருந்து இருக்குங்க ஓ சரி சரிங்க ஓகே வந்து வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க எல்லாமே சேர்த்து தான் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து தான் அந்த சார்ஜ் தான் ஓகே ஓகே இது வந்து ஸ்லைடிங் இது மேக்னெட் லாக் டைப் ஓகே ஓகேங்க இது டோருக்கும் விண்டோக்கு எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் ஓ சரி யுபிவிசி விண்டோ வந்தா நாங்க சேனல் அடிஷனலா கொடுத்து நாங்க பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அது வீட்டுக்கு வந்து மெஷர்மென்ட் பண்ணிட்டு அதுக்கான கொட்டேஷன்ல கொடுத்து ஓகே அப்படின்னா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி மாட்டி கொடுத்துருவோம் சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளீச் கர்டன்ஸ்ங்க சரிங்க இப்போ நீங்க வீட்ல ஹால்ல இருந்து டைனிங் ஏரியா போறது பாத்தீங்களா அந்த கேப்ல ஹார்ச்சிங் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு போறதுங்க இது இது வந்து ப்ளீச் கர்டன்ஸ்ங்க வாங்க இது ஓ சரிங்க இதுல எவ்வளவு வெரைட்டிஸ் வரும் இதுல 150 வெரைட்டிஸ் இருக்குங்க ஓ 150 வெரைட்டிஸ் ஓ சரி
இது த்ரெட்ல எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு ஓ த்ரெட் கட்டட்ஸ் எல்லாம் இருக்கு, அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் டைப், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்ஸுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொம்மை அந்த மாதிரி டைப்ல எல்லாம் வருங்க. 150 வெரைட்டிஸ் இருக்கு. சரிங்க, ஓகே. இது த்ரெட் கட்டட்ஸ் மேடம். சரிங்க, நான் ப்ளீட் சொன்னேன் இல்லையா, அதே ஏரியாக்கு வந்து இந்த நூல் டைப். ஓ சரி, இந்த த்ரெட் கட்டட்ஸ் சொல்லுவாங்க, இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீ லக்ஸூரியஸா இருக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ஸ் இருக்கிற இடம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபா தான் கொஞ்சம் போடணும். ஓகே, அது நான் சொல்லிறேன். நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, ஃபுல்லுமே பீட்ஸும் இருக்கு, இதுல த்ரெட்டும் இருக்கு. ஓகே ஓகே. ஆமா மேடம். இதுல எவ்வளவு கலர்ஸ் அந்த மாதிரி வருதுங்க நமக்கு? இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கலர்ஸ் இருக்குங்க மேடம். ஓ சரி சரி. கிரீன், பிங்க், எல்லோ, கோல்ட். இது நம்ம வால் கலர் பெயிண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பிரதர், இப்ப ஹோல்சேலுக்கு பர்சேஸ் பண்ணனும் அப்படினா என்ன மாதிரிங்க? இப்ப ஹோல்சேல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் டைப். ஓகே. சாட்டன் கிளாத். ஓ, சாட்டன் கிளாத். ஓகே. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இது சீப் அண்ட் பெஸ்டா தான் இருக்கும். சரிங்க, ரீட்டைலுக்கும் சரி ஹோல்சேலுக்கும் சரி. சரிங்க, ஓகே. இது அதுக்கப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயே காட்டன் மிக்சிங். இது ஓகே, காட்டன் மிக்ஸ். ஆமா, இதுலயே காட்டன் மிக்சிங். ஓகே, இதெல்லாம் யாரு ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இப்ப லக்ஸரி ஹவுஸ்க்கு எல்லாம் வந்து போடலாங்க. ஓ, நல்ல எம்போஸ் ஆகி இருக்கும் இல்லையா? ஆமாங்க, இது வந்து காட்டன் மிக்சிங். இது நீங்க எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. அதே மாதிரி சிங்கேஜ் ப்ராப்ளம் எதுவுமே வராது, அப்படியே தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் டைம் ஒரு வீட்டுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான அந்த ஷேர் கர்ட்டன்ஸ் எல்லாம் இருக்குங்களா? ஓ, ஷேர் கர்ட்டன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது மட்டுமே தனியா போடுவாங்களா இல்ல கர்ட்டன்ஸோட mix பண்ணி தான் போடுவாங்க? இப்போ கர்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்க ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குன்னு வெச்சுக்கங்க. சரிங்க. அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோக்கு முன்னாடி மெயின் கர்ட்டன்ஸ், அதுக்கு பின்னாடி செகண்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் கர்ட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க. ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டிங் வந்திருக்குங்க உங்களுக்கு. ஓகே. கொஞ்சம் லக்ஸரியா இருக்குங்க, இதெல்லாம் போட்டீங்கன்னா ஹைஃபையா இருக்கும், நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஷேர்லயே பிரிண்ட் இப்ப தான் வர, நல்லா இருக்கு. ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி ரேட்ல இருந்து ஜாஸ்தி ரேட் வரையும் இருக்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் நமக்கு அந்த ஷ்ரிங்க் ஆகாதுங்களா? இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது மேடம். நீங்க எத்தனை டைம் வாஷ் பண்ணி போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. ஓகே, நல்லா இருக்கு. நான் சொன்ன இல்லையா 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வரையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி சரி, யூசேஜ் பொறுத்து. ஓகே ஓகே. இதெல்லாம் ஷியர் கிளாத்ங்க. இது இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. பிரிண்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஹோம் தியேட்டருக்குன்ற கர்ட்டன்ஸ் இருக்குங்களா? ஓ இருக்குங்க மேடம். ஹோம் தியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அவுட் சொல்லுவாங்க மேடம், சவுண்ட் அரஸ்டட். ஓ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் அரஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு. ஓ, கர்ட்டன்ஸ் போட்டாவே சவுண்ட் வராதுங்களா? ஆமாங்க. ஓ சரி. ஹோம் அதான் ஹோம் தியேட்டர் கர்ட்டன்ஸ் சொல்லுவாங்க. இது பிளாக் அவுட். இது ஓ சரி, இது அந்த பர்பஸ் போற விண்டோக்கு பர்பஸ் போறதாங்க. ஓ சரி சரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் கலர்ஸ் அத வரும். ஓகே. நீங்க டபுள் கலர்ஸ் இல்ல சிங்கிள் கலர்ஸ் கூட mix பண்ணி போட்டுக்கலாம், ஸ்டிட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃபிங். இது சவுண்ட் ப்ரூஃப். சவுண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு அரஸ்டட் ஆயிடும். உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் கர்ட்டன்ஸ்ங்க. இது இது வந்து நார்மலா ஹோம் தியேட்டர் வீடுகளுக்கு நீங்க போட்டுக்கலாம். ஓ, சவுண்ட் ப்ரூஃபா வேணும்னு நினைக்கிறவங்க. ஓகே ஓகே. இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி சில பேர் பிளைன்லாம் கேட்பாங்க. சரி சரிங்க. அந்த மாதிரி நீங்க இது போட்டுக்கலாங்க. சவுண்ட் வந்து வீடு ஃபுல்லா இருட்டாவே வேணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு சுத்தமா வெளிச்சமே வேணாம் நீங்க இந்த கர்ட்டன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க. சரிங்க பிரதர், இப்போ வந்து கமர்ஷியலா பண்ணுவீங்களா? ஹாஸ்பிடல்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஹாஸ்பிடல்ஸ்க்கு, ஸ்கூல்ஸ்க்கு, காலேஜுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸுக்கு எல்லா இடத்துக்கும் போட்டோம். கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க. இப்போ பல்கா ஒரே நாள்ல வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த மாதிரி வந்து எடுக்கலாமா? அதாங்க, நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல மட்டும் இல்லைங்க, நம்ம இதுக்குன்னு குடோன் வச்சிருக்கோங்க. சரிங்க. அந்த குடோன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிஸ்டா நிறைய வச்சிருக்கோங்க கலெக்ஷன். நீங்க கேட்லாக்ல காமிச்ச கலர்ஸ் அத்தனையுமே வந்து நம்ம குடோன்ல வந்து எப்பவுமே இருக்குங்க. ஓ சரி. அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஷாப்புக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, டைமே இல்லைங்க, 2 நாளில் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு குடோனில் காமிச்சிட்டு உங்களுக்கு எது ரெடியாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸில் உங்களுக்கு சொன்ன மாதிரி டைமிங்கில் முடிச்சு கொடுப்போம். ஓகே ஓகே. அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கெல்லாம் சொன்ன இதில் உங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன். சரிங்க, ஓகே. இப்போ நம்ம ரிச் கர்ட்டன்ஸோட ஸ்டாக் பாயிண்ட்ல தாங்க இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ பல்காக எடுக்கணும், இன்டீரியர் டிசைனர்ஸாக இருக்கீங்க, ஆர்கிடெக்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்தந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எடுத்துகிட்டு போகிற இங்க ஸ்டாக் வந்து அதிகமாவே இருக்கு. சோ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பீஸ்லயே நமக்கு பல்கா வேணும் அப்படினால கிடைக்கும்ல பிரதர். இதுலயே நம்ம பல்கா வேணும், இப்போ இந்த பீஸ் மட்டும் எடுத்துட்டு இதுல மட்டுமே ஒரே பாட்டர்ன்லயே நிறைய வேணும் அப்படினாலும் எடுத்துக்கலாம், இல்ல டிஃபரண்ட் டிஃபரண்டா வேணும் அப்படினாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து கர்ட்டன்ஸ் இமிடியட்டா வேணும், அந்த டெக்கரேட்டிவ் பிளேஸ் வந்து டெக்கரேட் பண்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் நீங்க எதிர்பார்ப்பீங்க. சோ அவங்களுக்குலாம் இமிடியட்டா வாங்கி இமிடியட்டா ஸ்டிச்சும் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஒன் டேலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய
பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம காட்டுறது கொஞ்சம் தாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் வீடியோவில் காட்டாதது, பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணாத கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி கர்டன்ஸ் மட்டும் கிடையாது, அதோட ஷேப் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல்காக எடுத்துக்கலாங்க. இது நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில் தான் ரீட்டெயிலையும் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் பல்காக வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல டேரெக்டாக வந்து கிளாத்து டச் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.